தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகச்செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். மூத்த தலைவர் சங்கரையா காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் பதிவு. மூத்த தலைவர் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அப்படுக்கற்ற வீரர், தியாகி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்கிற ஆகச்சிறந்த பெருமைகளையும், நூற்றாண்டு கண்ட சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்த சங்கரையா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிடம். தமிழ்நாடு மாநில குழுவின் 15வது மாநில செயலாளராகவும் திகழ்ந்து இடதுசாரி சிந்தனைகளோடு தங்களுடைய அடையாளத்தை பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தினர். அத்தோடு மாத்திரமல்லாமல் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவராகவும் திகழ்ந்தவர். மாணவ பருவம் தொட்டே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த ஒப்பற்ற தலைவர் அவர். தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து போலீசாரின் தடியடைகளிலிருந்து இப்படி எண்ணற்ற தியாக தழும்புகளை தன்னுடைய மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்தவர். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈடுகிணையற்ற தலைவரை இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தருணம். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் களம் கண்ட வெற்றி நாயகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 12வது மாநாட்டில் மிகச்சிறந்த பங்காற்றியவர். அதோடு மாத்திரமல்லாமல் விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் விளங்கி விவசாயிகளுடைய உற்ற தோழராகவும் விளங்கியவர். இப்படி எண்ணற்ற நினைவுகளையும், எண்ணற்ற பெருமைகளையும், ஈடு செய்ய முடியாத பேராற்றலையும், அப்படி தியாக தழுவுகளையும் தாங்கிய மகத்தான ஜனசக்தியின் முதல் பொறுப்பாசிரியராகவும் விளங்கிய திரு சங்கரையா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வைகைச்செல்வன்.